திமுக வின் பாலு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். பேசிய போது தமிழகத்தினுடைய பல்வேறு பிரச்சனை குறித்து பேச வேண்டும் என்றும், குறிப்பாக இந்திய அரசினுடைய குடியரசுத் தலைவர் தலைவருக்கு அனுப்பி வைத்த நீட் எக்ஸாம்ஷன் பில், நீட் தேர்வு கூடாது என்று நம்முடைய தமிழ்நாடு அரசு அனுப்பிய அந்த மசோதாவுக்கு இதுவரை ஒப்புதல் கிடைக்கவில்லை. ஆகவே மத்திய அரசு அதை உடனடியாக குடியரசுத் தலைவரிடம் தெரிவித்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தர வேண்டும் என்று அந்த கோரிக்கை விடுவதற்காக பாராளுமன்றத்திலே பேசுவோம் என்று முதலில் அந்த பொருள் குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சொல்லியிருக்கிறோம். அதே போலவே வழக்கமாக தினந்தோறும் நடைபெறுகின்ற கொடுமைகள், இலங்கையில் இருந்து எங்கில் இருக்கின்ற இலங்கையில் இருக்கின்ற செக்யூரிட்டி போர்சஸ் நம்முடைய தமிழ் மீனவர்களுக்கு கொடுக்கின்ற தொல்லைகள் துயரங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. சிறையிலே அழைப்பதும், அவர்களுடைய உடைமைகளை பறிப்பதும், குறிப்பாக படைகளை வைத்துக் கொண்டு பல மாதங்கள் வைத்து அதை உடைத்து போட்டு யாருக்குமே அது உருப்படியாக உதவுகின்ற வகை இல்லாத அளவுக்கு அது உருக்குலை செய்வதும் வழக்கமாக இலங்கை அரசு செய்து கொண்டிருக்கிறது. இது கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று என்றும், இது உடனடியாக இதுபோல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று மத்திய அரசிடம் கோரிக்கை விடுவதற்காக அந்த பொருள் பற்றி பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இலங்கையில் இருக்கின்ற தமிழர்களுடைய ஆட்சி அதிகார பிரிவில் அங்கே இருக்கின்ற அரசியல் சட்டத்தினுடைய 13A பிரிவு முன்னாலே வழிவகுத்து இருக்கிறது. ஆனால் வழிவகுத்த அந்த 13A பிரிவு இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஆகவே நடைமுறைப்படுத்துவதற்காக இந்திய அரசு அது வற்புறுத்த வேண்டும் என்று சொல்வதற்கான பொருள் பற்றி பேசுவதற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சொல்லியிருக்கிறோம். சிறுபான்மையினருக்கு 1 முதல் 8 வரை படிக்கின்ற இளைஞர்கள் மாணவர்களுக்கு அளிக்கின்ற கிராண்ட், அந்த கிராண்டை வந்து கொஞ்ச நாளாக நிறுத்தி வச்சிருக்கு, மத்திய அரசு கொடுக்கல. இது உடனடியாக கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மதுரை ஏர்போர்ட் வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக ஆக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பதற்காகவும் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்போம் என்று சொல்லியிருக்கிறோம். அதேபோல பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், மத்திய அரசினுடைய தொழிற்சாலைகள் இருக்கின்றன, அந்த தொழிற்சாலைகள் நம்முடைய மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் படித்து வந்த மாணவர்களுக்கு பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு அளிப்பது இல்லை என்கிற நிலை வந்திருக்கிறது. ஆகவே உடனடியாக பொதுத்துறை நிறுவனங்களிலே வேலை வாய்ப்பு கொடுக்கப்படுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிபிசி மீடியா இந்த அகில உலகத்திலும் இருக்கின்ற மிகப்பெரிய மீடியா நிறுவனம். அந்த நிறுவனத்தில் இந்திய பிரதமரை பற்றி 2002 குஜராத்தில் நடந்த கலவரம் பற்றியும் அதுக்கு இந்திய பிரதமருக்கு தொடர்பு உண்டு என்று அவர்கள் தொடர்ந்து எனத்தான ஒரு வாரம் பார்த்தனால அந்த நியூஸ் வந்துட்டே இருக்கு. அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு திமுக மக்களவை குழு தலைவர் டி.ஆர். பாலு செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். மேலதிக தகவல்களை அடுத்து வரக்கூடிய செய்தி தொகுப்புகளில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம்.